ஏற்றுமதியாளர்கள் சந்திக்கக்கூடிய முக்கியமான ரெண்டு பிரச்சனையை பற்றி இன்றைக்கி பார்க்கலாம். ஒன்று, கண்டெய்னர் ஷார்ட்டேஜ். இந்த கண்டெய்னர் ஷார்ட்டேஜுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணம் யாருன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா சைனா தான். உலகத்தில் பல நாடுகளில் இந்த கண்டெய்னர் ஷார்ட்டேஜ் உருவாகிறதுனால எம்டி கண்டெய்னர்ஸை அதிக விலை கொடுத்து சைனா வந்து இம்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இப்படி இம்போர்ட் பண்ண கண்டெய்னர்ஸை வந்து அவங்க எக்ஸ்போர்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால் இன்றைக்கி பல நாடுகளில் கண்டெய்னர் ஷார்ட்டேஜினால் எக்ஸ்போர்ட் வந்து டிலே ஆகிறது அப்படின்ற பிரச்சனை சைனாவில் கிடையவே கிடையாது. அவங்க ப்ராம்ப்டாக எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த கப்பல் நிறுவனங்களும் இந்த எம்டி கண்டெய்னர் கொண்டு போகிறதுக்கு இவ்வளவு காசு தராங்களே அப்படின்னு ஆசைப்பட்டு அங்கே போய் கண்டெய்னர்ஸை கொட்டுறாங்க. இந்திய அரசு இதுக்கு ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 4000 கண்டெய்னர்ஸ் வேணுமோ உடனடியாக நாங்கள் மேனுஃபேக்சர்ஸ் பண்ணி எக்ஸ்போர்ட்டர்ஸ்க்கு வந்து கொடுக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி அறிவிச்சிருக்காங்க. இது ஒரு நல்ல இனிஷியேட்டிவ் தான். ஆனால் அந்த 4000 கண்டெய்னர்ஸ் அப்படின்றது இந்திய ஏற்றுமதியாளர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறது வந்து ஒரு யானை பசிக்கு சோளப்பொறி மாதிரி தான். பெரிய அளவில் சப்போர்ட் பண்ணாது. இன்னும் நிறைய கண்டெய்னர்ஸ் வந்து வரணும். ரெண்டாவது முக்கியமான பிரச்சனை இந்த ஷிப்பிங் சார்ஜஸ். இந்த ஷிப்பிங் சார்ஜஸ் இந்த கொரோனா காலகட்டத்தில் ரொம்ப அதிகமாக போயிடுச்சு. எவ்வளோ போயிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஒரு 40 feet கண்டெய்னர் இங்கேருந்து ஐரோப்பாவுக்கு அனுப்பணும்னு சொல்லி வைங்க, 1.5 lakh rupees இருந்தது. அதே 40 feet கண்டெய்னர் இப்போ ஐரோப்பாவுக்கு அனுப்புகிறதுக்கு 4 lakh rupees தேவைப்படுது. இதுக்கு முன்னாடி யூஎஸ்க்கு அனுப்புகிற மாதிரி இருந்ததுன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 lakh rupees, 2,90,000 இருந்தது. இப்போ 11 lakh ஆகுது. ஸோ எப்படி ஒரு எக்ஸ்போர்ட்டர் இதை வந்து சமாளிப்பாங்க, இல்லை ஒரு இம்போர்ட்டர் எப்படி சமாளிப்பாங்க? இது பெரிய அளவில் ரெண்டு பேரையும், ஏற்றுமதியாளர் மற்றும் இறக்குமதியாளரை பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. இதை ஒரு தனி நாடு சரி பண்ண முடியாது. இது உலக அளவில் இந்த ஷிப்பிங் கம்பெனிஸ்லாம் சேர்ந்து எடுத்த முடிவு. இதை வந்து உலக நாடுகள் எல்லாமே வந்து இந்த ஷிப்பிங் கம்பெனிஸோட பேசி இதை பெருமளவு குறைக்கிறதுக்கு பார்க்கணும். அப்போ தான் வந்து ஏற்றுமதி இறக்குமதி வர்த்தகம் அப்படின்றது உலகத்தில் ஓரளவுக்கு ஸ்டேபிளாக இருக்கும். ஒரு செக்டாரில் மட்டும் இந்த அளவுக்கு அதிகமாக உயரும்போது அது ஒட்டு மொத்த இன்டர்நேஷ்னல் ட்ரேடே வந்து பாதிக்குது. இதை மனசில் வச்சு ஷிப்பிங் கம்பெனிஸ்லாம் வந்து விலையை குறைச்சாங்க அப்படின்னா டெஃபினட்டாக பிஸ்னஸ் வந்து பழைய நிலைமைக்கு நல்லபடியாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா இந்த அளவுக்கு வெரி ஹை ப்ரைஸ் கொடுத்து நாம் எக்ஸ்போர்ட் பண்ணும்போது உலக அளவில் எல்லா பொருளோட விலையும் கூடும். அதே நேரத்தில் மக்களோட வாங்கும் சக்தி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் என்ன ஆகும்னா ஆர்டர்ஸ் வந்து கம்மியாக ஆரம்பிக்கும். இப்போ திருப்பூரில் இதே தான் நடக்குது. இதுக்கு முன்னாடி 1 lakh t-shirt, 2 lakh t-shirt ஆர்டர் கொடுத்தவங்க இப்போ 15,000-20,000 t-shirt கொடுக்காங்க. ஏன்னா அடக்க விலை அதிகமாகுது, மக்களால் அந்த விலை கொடுத்து பொருளை வாங்க முடியல, அதனால் ஆர்டர் குவான்டிட்டியை குறைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இது மாறணும் அப்படின்னா டெஃபினட்டாக ஷிப்பிங் கம்பெனிஸ்லாம் முடிவெடுத்து விலையை பழைய லெவலுக்கு கொண்டு வந்தாங்க அப்படின்னா பழைய பிஸ்னஸ் திருப்பியும் ரெசியூம் ஆகும்.